Hello friends, welcome to Pragavi channel. இன்னைக்கு நம்ம பிரகவி சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு லஞ்ச் vlog videos தான் பார்க்க போறோம். வாங்க friends, நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் சோதி கொலம்பு செய்ய போறேன். இது திருநெல்வேலி சைடு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஒரு தேங்காவை கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். 12 பச்சை மிளகாய், 12 வெள்ளைப்பூடு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வறுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு சின்ன கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம நறுக்கின வெள்ளைப்பூடையும் அதில் போட்டு ஆட் பண்ணி மூணையும் நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போ கூடவே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு கோகோனட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 3 ஸ்பூன் பொட்டுக்கடலையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு 3 உருளைக்கிழங்க நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 தக்காளி, பட்டை, சோம்பு. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன், பட்டை, கூடவே நம்ம நறுக்கின தக்காளியும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் அதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் அதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட சொதி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்கீரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 2 முடிச்சு முருங்கைக்கீரையை தண்ணியில் எடுத்து அலசி வச்சுருக்கேன். ஓகே, 1 பெரிய வெங்காயம், பட்டை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், தேங்காவை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு சின்ன கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பட்டை மிளகாய் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் கீரையை அலசி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கொரோனா டயத்தில் இந்த மாதிரி கீரை ஆட் சேர்க்கும் போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருங்கைக்கீரை ரொம்ப அயன் சத்து கூட. நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த கோகோனட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா 3/4 பதத்துக்கு நல்லா வதக்கினது போதும். முருங்கைக்கீரை ரொம்ப நம்ம டீப்பாக நம்ம வந்து வதக்க தேவையில்லை. அவ்வளோதான் நம்ம முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறோம். இந்த மாதிரி நான் பீஸ் பீஸாக வாழைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 வாழைக்காவை. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே நான் சோம்பும் வெள்ளைப்புடையும் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு 65 பொடி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்பில்
மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கங்க நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா அப்ப mix பண்ணிக்கோங்க mix பண்ணதுக்கு அப்புறம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் அதல சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சின்ன கடாயை வச்சு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பெசரி வச்சிருக்க வாழைக்காவை ஒண்ணொண்ணா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்ம வாழைக்காவு சூப்பரா ரெடி ஆயிருச்சு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனா மறக்காம எனக்கு subscribe பண்ணுங்க thank you